வணக்கம் நண்பா, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடிலாங்க ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்க முடியும் அந்தளவுக்கு நான் வந்து கேவலமாக தான் என் வாழ்க்கையை வந்து நான் ஓட்டிகிட்ருந்தேன். ஆனால் எப்போது நான் இந்த நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணனோ அப்போது என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சதுங்க, டோட்டலாகவே மாறிடுச்சு. ஸோ பிஃபோர் நோஃபப் சேலஞ்ச் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் நோஃபப் சேலஞ்ச் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் திறந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. முன்னாடி என்னென்னலாம் எனக்கு வந்து தோணுதோ, என் மனசில் என்னென்னலாம் தோணுதோ அப்படி நான் அதை செஞ்சுருவேன். எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துருவேன், சரியா? அந்த மாதிரி போய் பண்ணணும், சுயின்பம் செய்யணும் அப்படின்னா உடனே செஞ்சுருவேன். ரோட்டில் போகிறேன், பெண்கள் வராங்க அப்படின்னா உடனே வந்து எதுவுமே யோசிக்காமல் அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்து அப்படியே அவங்கள வந்து அந்த மாதிரில பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே ஓப்பனாகவே பார்க்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தாங்க. சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படின்னா போதைப் பொருட்களாக எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் சொல்ல நான் ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது. முன்னாடி ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தேன். லைஃப்பில் வந்து எந்த ஒரு நாட்டும் இருக்காது, ரொம்ப சப்பையாக ரொம்ப சோம்பேறியாக. இந்த கொரோனா டைமில் ஆரம்பித்தது பார்த்திங்களா, அப்போல்லாம் ரொம்பவே வெட்டியாகவே இருந்தேன். அதாவது எனக்கு வந்து டைமே போகாது அந்த மாதிரி சும்மாவே இருந்தாங்க, சரியா? சும்மாவே இருந்துட்டு காலத்தை அப்படியே ரொம்ப நாள் கழிச்சிக்கிட்டே கடந்தேன். இதுலேயே அப்பாச படங்கள், ஃபேபு, அத்து இதுன்னு சொல்லிட்டா வந்து அப்படியே காலங்களை கழிச்சிக்கிட்டே கடந்தேங்க. எப்படின்னா பசி எடுக்காது ஒரு பக்கம், அதுவும் ஒரு பக்கம் சும்மா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பசி எடுக்காது, பசியும் எடுக்காது. வெளியே போகலாம் வானா எனக்கு போக தோணாது. போய் அட்லீஸ்ட் ஒரு டீ போட்டு வரலாம், சும்மா உட்காந்து பேசிகிட்டு வரலாம் அப்படின்னா அது எதுக்கு தேவையில்லாம இங்கேயே இருந்துக்கலாமே, எதுக்கெல்லாம் வெளியில் போய் அலைஞ்சிக்கிட்டு சலுப்பாக இருக்க டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மைண்டு. படத்துக்கு போகலான்னா, நிறைய பேர்த்துக்கு படத்துக்கு போகிறதுலாம் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் பாருங்கள், எனக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் இப்போ நல்லா பிடிக்குங்க, முன்னாடி சொல்கிறேன். எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கேவலமாக இருந்தாங்க. இவ்வளோ தான் இருக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை, ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நான் இதில் தான் இருந்தேன். நோஃபப் சேலஞ்சாக ஸ்டார்ட் பண்ணேன், 2 மாதம் இருந்தேன், ரீலாப்ஸ் ஆனேன், திரும்ப 3 மாதம் இருந்தேன், ரீலாப்ஸ் ஆனேன். இப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, அதாவதுங்க 3 மாதம் ஃபுல்லாக இல்லை, 3 மாதத்தில் வந்து நிறையா அர்ஜஸ் அதெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே என்ன தான் இருக்கேன் பார்க்கலாமேனு சொல்லிட்டு லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாங்கிற எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து முதல் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் விட்டு அப்படியே பிடிச்சி இப்போ 1 வருஷத்தை கடந்து செம்மையாக இருக்கேங்க. ஸ்டார்டிங் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ரொம்பவே வந்து கேவலம் அப்போலாம் இருந்து தான் இருந்தேன். ஆனால் அதை வந்து நான் விடவே இல்லை. அந்த விடாமுயற்சின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் வந்து அப்ளை பண்ணினேன் என் லைஃப்பில். நான் அப்ளை பண்ணி விடவே இல்லைங்க. நான் அதாவது ரீலாப்ஸ் ஆகிறேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன், ரீலாப்ஸ் ஆகிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்படியே ரொட்டைனாக எவ்வளவோ மாசங்களை வந்து நான் கழிச்சிருக்கேன். இருந்தாலும் கரெக்டாக 1 நாள் செட் ஆச்சு, அதுலேருந்து கரெக்டாக கொண்டு வந்தேன். இப்போ 1 வருஷத்தை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நோஃபப் சேலஞ்சில் இருக்கேன் அப்படின்னா அதுவெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஜேர்னி தான். ஸோ இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. என்னாலங்க எது நினச்சாலும், சரிங்களா, எது நினச்சாலும் பண்ணிட முடியும், என்னால் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட முடியும், அதை ஃபினிஷ் பண்ணி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மைண்ட் செட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதை வந்து அதாவதுங்க ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது வந்து நம்ம கையில் இல்லைங்க, நம்மளோட எஃபெக்ட் நாம் போடுறோம். ஓகேவா? இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கறது தான் மேட்ரு. ஸோ நம்மளோட எஃபெக்ட் வந்து போடுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்போ இல்லை இல்லைங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறேங்க, மெயினாக நல்ல விஷயங்கள். ஸோ எல்லா விஷயமும் நான் என்னால் வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து எனக்கு இருக்குங்க. எனக்கு அதுதான் என் வாழ்க்கையை வந்து டெய்லியுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, டெய்லியுமே ஒரு புதுமையாக, ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு எது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால. அண்டு முக்கியமான பாயிண்ட்டு, நான் பெண்களை கேவலமாக பார்க்குறது இல்லைங்க, பெண்களை தப்பாக பார்க்குறது இல்லை. எந்த ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினாலும் அவங்க பேசுகிறத நான் கவனித்து நான் வந்து பதில் சொல்கிறேன்.
மற்றபடி எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லவே இல்லை. எனக்கு இன்னமும் வருதுங்க, எங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்பப்போ வரும். இன்ஸ்டாவில் வந்து சில டைம் வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, வரும். ஆனால் அதை நான் வந்து எப்படி எடுத்துங்க, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன், என் லைஃப்குள்ளே வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், என் மைண்டுக்குள்ள வந்து எப்படி நினைக்கிறேங்கிறத பொறுத்து தான் நான் போய் சுயன்பம் செய்யலாமா, ஆபாசப்படம் பார்க்கலாமா, இல்லை அதை தூக்கி போட்டு நான் போய் என்னோடய வேலையை பார்க்கலாமா, நான் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எடுத்துக்கிறத பொறுத்து தான். அதனால் எனக்குலாம் அது எதுவுமே இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் அதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படி, அதில் தான் அதுதான் மேட்ரு, சரியா? ஸோ இப்போ நான் வந்து பொண்ணுங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி எண்ணங்களே வராதுங்க. அவங்க வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, நானும் ஜென்ரலாக பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு இது வந்து போயிட்டுருக்குங்க. முன்னாடியெலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னா நான் அது வரைக்கும் மூஞ்சை பார்த்ததே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தேன். சில பேர்த்துக்கெல்லாம் ஓப்பனாகவே தெரியும், இவன் தப்பான பார்வைலாம் பார்க்குறான் போல், நம்ம இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, இவங்ககிட்ட பழகக்கூடாது, வேஸ்ட்டு, இவன் கெட்ட பையன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர்லாம் நினச்சே போயிருக்காங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுதான். அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி லைஃப் இன்னமும் சூப்பராக மாறி இருக்கலாம். பட் பரவாயில்ல, இது மட்டும் ஒன்றும் மோசம் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக வந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் இன்னமும் தொடர்ந்து இன்னொரு வருஷம் கொண்டு போனேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணினேன் அப்படின்னா, இன்னும் எனக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பட் எனக்கு இதுவே ஒரு சாட்டிஸ்ஃபையாக செம்மையாக இருக்குதுங்க. இந்த 1 வருஷம் கடந்து வந்ததே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக, அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்லாம் நான் வந்து கண்டிப்பாக போவேன், அதை வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே கூட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 இயருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பெண்களை வந்து நான் வந்து ரொம்ப நல்ல விதமாக பார்க்குறேங்க. தீய எண்ணம் கெட்ட எண்ணம் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, ஓகேவா? அண்ட் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கேன், எப்பொழுதுமே. இப்போ நான் வந்து பேசுறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோ ஒரு எனர்ஜியாக, அது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கேன். இந்த சக்தி எங்குன்னு வந்துச்சு எனக்கு அதெல்லாம் தெரியலிங்க, சரியா? எப்படி வந்துச்சு அதெல்லாம் தெரில. ஆனால் என்னையே அறியாமல் எப்போ எப்போல்லாம் என் மனசு சோர்ந்து போகுதோ, இந்த உடல் வந்து சோர்ந்து போக மாட்டேங்குது. இந்த உடல் சோர்ந்து போகாதனால இந்த மனசையும் அப்படி தேத்தி மேலே கொண்டு வந்துடுது, புரியுதுங்களா? மனசு வந்து ஆகுனா சோர்ந்து போகும், உங்களுக்கே தெரியும். ஆனால் உடல் வலிமையை வந்து எனக்கு வந்து குறையவே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த உடல் வலிமை நல்லா இருக்கிறதுனால, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால என் மனசு எப்போ எப்போல்லாம் சோர்ந்து போதோ, இந்த உடல் வந்து அதுக்கிட்ட சொல்லி என் மனசையும் தேத்தி மேலே கொண்டு வந்துடுதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நல்லதும் வரும், கெட்டதும் வரும், துன்பங்கள் வரும், இன்பங்கள் வரும், சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே வரும். ஆனால் நம்ம அதிலே உக்காந்துட்டோம், அதிலே இருந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே போனாலும் உங்கள் வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்காது. உங்கள் வாழ்க்கை துன்பத்திலேயே போனாலும் கஷ்டத்திலே போனாலும் உங்கள் வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்காது. மாட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். எப்படி வெயில், எப்படி இருட்டு, பகல் இரவு இதெல்லாம் மாறி மாறி வருதோ, இந்த உலகம் ஸ்மூத்தாக இருக்கோ, அதே மாதிரி நமக்கும் கலந்து கலந்து வந்தால் மட்டும்தான் ஸ்மூத்தாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க என் லைஃப்பில், எக்கச்சக்கமாக மாற்றங்கள்லாம் மாறி இருக்குது. ஒரு இன்சிடென்ட் சொல்லணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வண்டியில் போயிட்டுருக்கும் போதுங்க, அதாவது நான் வந்து சைடு வாங்கிட்டேன், ஓகேவா? முன்னாடி தான் லாரி போயிட்டுருக்கு, ஆப்போசிட்லேருந்து ஒரு பஸ்ஸு வந்துட்டு நான் சைடு வாங்கிட்டேன். ஒரு செகண்டில் நான் வந்து சென்டரில் பூந்து இந்த பக்கம் வெளியே வந்துட்டேங்க. அந்த நொடி நான் அதாவது கொஞ்சம் கவனமாக இல்லாமல், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஏதோ ஒரு பக்கம் விட்டுருந்தேன்னா, ஒன்றா லாரி அடியில் போய் மாட்டி இதை பண்ணி இதாக இருக்கும், பஸ்ஸுக்கு அடியில் போயிருப்பேன். பட் இது எதுவுமே இல்லாமல் கரெக்டாக துளியும்னு கேப், வண்டியே போகுமான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு கேப்பில் கரெக்டாக கவனமாக வந்துட்டேன் அப்படின்னா இந்த நோஃபப் சேலஞ்சை மட்டும்தாங்க. இதை நான் வந்து சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேங்க, சாகிற வரைக்கும் இதை நான் வந்து இன்சிடெண்ட்டை மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நோஃபப் சேலஞ்சில் ஒவ்வொரு பிரம்மாண்டம் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசமாவது இருக்கணும். ஒரு 2 நாள் இருந்துட்டுல எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி தயவுசெய்து புலம்பக்கூடாது. நீங்கள் 2 மாதம் இருங்க, எனக்கு கிடைச்சதில் ஒரு கால்வாசி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 10% கண்டிப்பாக கிடைக்குங்க. அது கிடச்சிட்ட போதும், நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்தலாம். நான் அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் ரீலாப்ஸ் ஆகியிருந்தாலும் இந்த வீடியோ உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நானே சொல்லியிருக்கேன்ல,
பலவாடி நான் கீழே விழுந்து விழுந்து 2 மாதம் 3 மாதம் நல்லா விழுந்து தான் மேலே வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன என்னோடய விஷயங்களுமே எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்களும் மேலே வந்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க, நிறைய பேர் உருவாகினீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 4 பேர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.